ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் 4வது சீசனில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கடந்து வந்த பாதை அப்படிங்கிற டாஸ்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 12 பேர் பேசியிருக்காங்க. இன்னும் ஆஜித், ரம்யா பாண்டியன், பாலாஜி முருகதாஸ், சோமு இவங்க 4 பேர் மட்டும்தான் பேசணும். முன்னதான் சம்யுக்தா கார்த்திக் தன்னோட வாழ்க்கையை பற்றி பேசினப்ப மீரா மிதுன் பற்றி மறைமுகமாக கலாய்ச்சிருந்தாங்க. நானும் பல வருஷமாக மாடலிங் ஃபீல்டில் தான் இருந்துகிட்ருக்கேன், பல விளம்பரங்கள்லையும் நடிச்சிருக்கேன். ஆனால் எப்பயும் சூப்பர் மாடல் அப்படின்லாம் சொல்லிட்டது கிடையாது, நான் ஒரு சீனியர் மாடல் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். டாக்டர் எப்பயும் சூப்பர் டாக்டர் அப்படின்னு சொன்னதில்லை, என்ஜினியர் எப்பயும் சூப்பர் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டது கிடையாது. ஆனால் ஒரு மாடல் மட்டும் எப்படி சூப்பர் மாடல்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு சம்யுக்தா பேசுனதை கேட்ட மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கைத்தட்டி விசிலடித்து சத்தமாக சிரிச்சிட்டாங்க. அப்போது சனம் செட்டி கூட இதுதான் இன்றைக்கி ப்ரொமோ கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. மீரா மிதுன் தன்னைத்தானே சூப்பர் மாடல் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்குவாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தனக்கு சூப்பர் மாடல் அப்படிங்கிற பட்டமே வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இது வரைக்கும் தெரியல. மேலும் பிக்பாஸ் ஆரம்பிக்க 1-2 நாட்கள் இருக்கும்போது கூட கமல் சாரை வம்பெழுத்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் சம்யுக்தா பேசுனதுக்கு மீரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் சம்யுக்தாவுக்கு பெஸ்ட் ஸ்மைல் ஆஃப் த இயர் 2015 அவார்டு கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி ஒரு வெற்றிகரமான சூப்பர் மாடலை பார்த்து அவளை மாதிரி ஒரு சாதாரண மாடல் பொறாமப்படுறது சகஜமான விஷயம்தான். அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தின சென்னை ட்ரெண்ட்ஸை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. உண்மை இப்போ வெளியாகிடுச்சு அப்படின்னு மீரா மிதுன் சொல்லி சம்யுக்தாவுக்கு அவார்டு தர பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. சம்யுக்தா இப்போது உள்ளே இருக்கிறதால இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை அவங்க வெளியே இருந்திருந்தால் கண்டிப்பாக இதுக்கு பதிலடி கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தான் சூப்பர் மாடல் கிடையாது அப்படின்னு சொன்ன மீரா மிதுன் மறுபடியும் தன்னை ஒரு சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து தன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் கூட பயங்கரமான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வராங்க.